சென்னை திருவொற்றியூர் ஈசானிமூர்த்தி கோயில் ஐந்தாவது சந்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அருகாமையில் ஸ்ரீ முத்தப்ப சுவாமி ஸ்ரீ கருப்பண்ண சுவாமி ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் அமாவாசையை முன்னிட்டு உலக மக்கள் நலம் பெறவும் குழந்தைகள் நலம் பெறவும் சிறப்பு பூஜைகள் வழிபாடுகள் நடைபெற்றன. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ முத்தப்ப சுவாமி ஸ்ரீ கருப்பண சுவாமிக்கு அமாவாசையை முன்னிட்டு கேரளாவில் அமைந்திருப்பது போல் சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் அருள் பாலித்தார். இந்த வழிபாட்டில் பக்தர்கள் ஆன்மீக அன்பர்கள் கலந்து கொண்டு மனதார போற்றி வழிபட்டனர். இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. முத்தப்பருக்கு வந்து கண்ணு வந்து மூடி தான் இருக்கும். இந்த கண்ணு கவசம் வேண்டாது, கண்ணு மூடி தான் இருப்பார். அவர் கண்ணு திறந்திருக்க மாட்டார், மூங்கில் குச்சி தான் வச்சிருப்பார். இது கேரளால இருக்க அவருடைய அலங்காரம். எல்லா அமாவாசைக்கும் கேரளால இருக்க அலங்காரம் இங்க பண்ணுவோம். அவருக்கு அன்னைக்கு மட்டும் கண்ணு மூடி தான் இருக்கும், சரிங்களா? அவரு அம்மாவுக்கு வந்து வாக்கு கொடுத்திருப்பாரு, நேரடி கண்ணுல நான் எதுவும் பார்க்க மாட்டேன், மனக்கண்ணில தான் பாப்பேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருப்பாரு. அதனால கண்ணை மூடிப்பாரு. அவரு சிவம், எல்லா சிவத்திற்கும் வணக்கம். இன்னைக்கு அமாவாசையை முன்னிட்டு முத்தப்பர் கருப்பசாமி ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு பண்ணோம். இது எதுக்குன்னா குழந்தைங்களுடைய நலனுக்காக இன்னைக்கு வந்து இந்த பூஜையை பண்ணோம். இப்போ வந்து முத்தப்பன் சிவசுரூபம், இது கருப்பசாமி. கேரளாவில் வந்து முத்தப்பன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர். அவர் வந்து சிவனுடைய அம்சமாக பிறந்தவர். ஸோ அவருக்கு வந்து கேரளாவில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி அலங்காரம் பண்ணி இன்னைக்கு திருவொற்றியூர் ஈசானிமூர்த்தி கோயிலில் இருக்க முத்தப்பர் கருப்புசாமி கோயிலில் வந்து அந்த அலங்காரம் பண்ணிடுறோம். இன்னைக்கு சிறப்பு பூஜை பண்ணதே வந்து குழந்தைகளுடைய நலனுக்காக இன்னைக்கு வந்து இந்த பூஜையை நம்ம பண்ணோம். இந்த கோயிலுக்கு வரணும்னா இப்போ வந்து நாங்கள் விதிமுறைகள் கொஞ்சம் வச்சுருக்கோம். என்ன விதிமுறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லுங்கி கட்டிட்டு வரக்கூடாது, நைட்டி போட்டுட்டு வரக்கூடாது. நேரம் வந்து காலைல 7:00 to 10:30 வரைக்கும் திறந்துருக்கும், நைட்டு வந்து 5:00 to 7:15 வரைக்கும் திறந்துருக்கும். அசைவம் சாப்பிட்டுட்டும் வரக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோயிலுடைய விதிமுறைகள். இந்த மாதிரி இருந்து தான் இங்கே வரணும். ஏன்னா இது வந்து ஒரு 21 சந்திரலிங்கம், ஸோ இது ஒரு சிவாலயம், அதனால் வந்து அசைவம் சாப்பிட்டுட்டு வரக்கூடாது. முக்கியமாக லுங்கி நைட்டி ஷார்ட்ஸு இது போட்டுட்டும் வரக்கூடாது. ஸோ எல்லோரும் வாங்க, வந்து தரிசனம் பண்ணலாம். ஏன்னா கருப்பசாமி அருள் பாலிக்கிற ஸ்தலம் இதுதான், அபயகஸ்து அருள் பாலிக்கிற இருக்கிற ஒரே ஸ்தலம் வந்து இதுதான். இந்தியாவில் எங்கேயுமே வந்து கருப்பசாமி அருள் பாலித்து பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் மரக்டரா தோரணையில் தான் இருப்பார். இங்கே சாந்தமான ஒரு ரூபியாக இருப்பார். இந்த ஸ்தலம் வந்து குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்தலம் தான். ஏன்னா விநாயகர், முருகன், பாலா திருப்பரசுந்தரி எல்லாருமே வந்து குழந்தைங்களாக தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி பண்ண பூஜையும் குழந்தைங்களுக்காக தான். எல்லோரும் வாங்க, முத்தப்பர் அருள் பெறுக. நன்றி, வணக்கம், சிவா.
தமிழ் செய்தி சங்கமம் சேனலில் வெளியிடப்படும் வீடியோக்கள் நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழுங்கள். மேலும் எங்களை ஊக்கப்படுத்த லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் மற்றும் ஷேர் செய்யுங்கள். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க மகிழ்வுடன்.